பேரன்புமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் மீது என்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத். அல்லாஹினுடைய அருளிலங்கும் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹுவின் இன்னொரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் தொழுகை, அந்த தொழுகையுடன் சேர்த்து சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு கடமை ஜகாத் என்ற கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் சொல்லும் பொழுதெல்லாம் இரண்டையும் சேர்த்துதான் சொல்லுகின்றான், அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். எப்படி நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றானோ, இது போன்று பொருளை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கின்றான். ஏறத்தாழ குர்ஆனிலே 32 இடங்களில் அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி சொல்லுகின்றான். எல்லா இடங்களிலும் தொழுகையை இணைத்தே சொல்லுகிறான். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல இது, இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கும் ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நாம் உங்களுக்கு தொழுகையையும் ஜகாத்தையும் கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் கடமையாக்கிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று ஜகாத். ஒரு சமயம் ஜக்காத்தினுடைய அளவை அல்லாஹ் சொல்லாமல், நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றீர்களோ அத்தனையும் அல்லாஹினுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? கொடுத்துதான் ஆக வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும், இதுதான் என்னுடைய கட்டளை என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு நாம் எங்கே செல்ல முடியும்? எதை சொல்ல முடியும்? அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்க முடியும்? மாறாக அல்லாஹ் எந்த அளவிற்கு இதிலே மிகவும் எளிமையை கடைபிடித்து இலகுவாக்கி இருக்கின்றான் என்றால், உங்களுடைய செலவுகள் போக, உங்களுடைய வீடு வாசல் போக, வீடு வாசலிலே இருக்கின்ற பாத்திர பண்டங்கள் போக, உங்களுடைய வியாபார நிறுவனங்களிலே இருக்கின்ற பர்னிச்சர் போன்ற தளவாடங்களுடைய செலவுகள் போக, உங்களுடைய வருடத்தினுடைய செலவு போக, மீதம் இருக்கக்கூடியது மீண்டும் ஒரு வருடம் இருந்தால் மீதம் இருக்கக்கூடியதையும் உடனடியாக அல்லாஹ் அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மீதம் இருக்கின்ற அந்த பொருளோ, தங்கமோ, வெள்ளியோ, இன்ன பிறவையோ, ஜகாத் கடமையாக்கப்பட்டவைகளில் அது ஒரு வருடம் அதற்கு பிறகும் உங்களிடத்திலே இருந்தால் இப்பொழுது ஜகாத் கொடுக்க வேண்டும். விளைச்சலினுடைய, மிருகங்கள் போன்றவற்றினுடைய, கால்நடைகள் போன்றவற்றின் ஜகாத் அது வேறு. எனவே ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் இதை நம் மீது மிக கிருபையாகவும் அருளாகவும் தான் இறக்கி இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் ஜக்காத்தை நீங்கள் பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறான். உங்களிடத்தில் இருக்கின்ற பொருளை தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் அளித்து விடுங்கள், அதிலும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், அவர்களில் ஜக்காத் வாங்குவதற்கு தகுதி உள்ளவர்களுக்கு நீங்கள் எடுத்துக் கொடுங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு சட்டம்! காரணம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் இருந்த சமுதாயம் அவர்களிலே ஜக்காத் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நாயகமே, நீங்கள் ஆதமினுடைய இரண்டு மக்களிடத்தில் இருந்தும் அல்லாஹ் ஜக்காத்தினுடைய பொருளை வாங்கிய விதத்தை பற்றி நீங்கள் சொல்லி காட்டுங்கள். இது கர்ரபா குர்பானன், அவ்விருவரும் தங்களிடத்திலிருந்து பொருள்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். ஒருவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது எப்படி இருந்தது? அந்த பொருளை கொண்டு வந்து ஒரு மைதானத்திலே வைத்து விட வேண்டும். யார் யார் ஜக்காத்தினுடைய பொருளை வைத்திருக்கின்றார்களோ, அல்லாஹினுடைய பாதையிலே அர்ப்பணிக்கக்கூடிய பொருளை வைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னால் ஒரு வெட்ட வெளியிலே வைத்து விட வேண்டும். அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த பொருளை புசிக்கிவிடும்.
யாருடைய பொருளை நெருப்பு பொசுக்கியதோ அவருடைய பொருள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாருடைய பொருளுக்கு அது கிடைக்கவில்லையோ அவருடைய பொருளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படித்தான் ஹாபிலும் கொண்டு வந்து வைத்தார், காபிலும் கொண்டு வந்து வைத்தார். ஹாபில் இரண்டு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து வைத்தார், காபில் தானியங்களை கொண்டு வந்து வைத்தார். ஹாபிலினுடைய இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் நெருப்பு பொசுக்கிவிட்டது, காபிலினுடைய தானியங்களை நெருப்பு பொசுக்கவில்லை, அது அப்படியே இருந்தது. யாரிடத்திலிருந்து அல்லாஹ் இந்த பொருளை ஒப்புக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கும் பொழுது ஹாபிலிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டான். ஒரு சமயம் நம்முடைய பொருள்களை ஜக்காத்தினுடைய சட்டத்தை அல்லாஹ் இப்படி வைத்து விட்டான், உங்களுடைய பொருளை நீங்கள் கொண்டு வந்து நடுவிலே வைத்து விடுங்கள், அல்லாஹின் புறத்திலிருந்து நெருப்பு வந்து பொசுக்கிவிடும் என்றால் அந்த பொருளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதற்கும் அல்லாஹ் நம் மீது மிகப்பெரும் கிருபை செய்திருக்கின்றான். ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளும் கூட இன்னொருவருக்கு உதவிகரமாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வழியமைத்து கொடுத்திருக்கின்றான். எனவேதான் ஜக்காத்தை பற்றி சொல்லப்படும் பொழுது துஹது மின் அஹ்யாயிஹிம் துரது இலா ஃபுகராஇஹிம், செல்வந்தர்களிடமிருந்து அந்த பொருள் பெறப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். ஹஜரத் அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கதிம அலைனா முஸத்திகுன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஜகாத்துடைய பொருளை வசூலித்து பிறருக்கு கொடுப்பவர் அவர் எங்களிடத்திலே வந்தார். நம்முடைய செல்வந்தர்களிடமிருந்து அவர் பொருளை பெற்றுக் கொள்வார், நம்மிலே இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பொருளை கொடுப்பார். எவ்வளவு அற்புதமான ஒரு பொருளாதார சிந்தனை! அந்த பொருள் மற்றவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அமைத்திருக்கின்ற ஒரு சுழற்சி முறை. அவரே சொல்லுகின்றார் அபூ ஜுஹைஃபா, வகுந்து உலாமன் யதீமன், நான் அந்த நேரத்திலே ஒரு அனாதை சிறுவனாக இருந்தேன், எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யக்கூடிய எதுவும் எனக்கு முன்னால் இல்லை, நான் திகைத்தவனாக நிற்கின்றேன், திக்கற்றவனாக இருக்கின்றேன், உதவி வர இயலாமல் இருக்கின்றேன். அதிலிருந்து ஒரு நல்ல ஆண் இளம் ஒட்டகையை எனக்கு அவர் ஜக்காத்தாக தந்தார். இப்பொழுது என்னுடைய பாடு, என்னுடைய வஜீபனம், என்னுடைய வாழ்வாதாரம், இனிமேல் நான் இதை வைத்துக் கொண்டு பார்த்துக் கொள்வேன். அந்த ஒட்டகையை வாடகைக்கு விடலாம், அந்த ஒட்டகையின் மீது சவாரி செய்து வேறு இடங்களுக்கு சென்று ஏதாவது தொழில் பார்க்கலாம், இது அந்த ஒட்டகையிலிருந்து வேறு மாதிரியான பலன்களை நான் பெற்றுக் கொள்ளலாம், இது போன்றவைகளை எனக்கு எடுத்துக் கொள்வதற்கு மிக ஏதுவாக இருக்கும். செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட்டு அவர்களில் இருக்கின்ற ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த ஒற்றை வரி, இந்த ஒற்றை வரியிலிருந்து பல்வேறு விதமான சட்டங்களை ஃபுகஹாக்கள் எடுக்கின்றனர். ஒரு ஊரில் ஜக்காத்து கொடுப்பவர்கள் அந்த ஊரில் வைத்துதான் கொடுக்க வேண்டுமா, அல்லது வேறு ஊருக்கும் அதை டிரான்ஸ்பர் செய்யலாமா, அதை கொண்டு போய் கொடுக்கலாமா? இந்த ஒரு வார்த்தையிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுக்கின்றார்கள், அல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதற்கு வரையறை செய்திருக்கின்றார்கள், உங்களில் இருக்கின்ற செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இதுதானே பொதுவாகத்தானே சொல்லி இருக்கின்றார்கள், அந்த ஊரிலே இருக்கின்ற செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து அந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லவா. பொதுவாக சொன்னதன் காரணமாக பொதுவான சட்டம் தான் இங்கு சொல்லப்பட வேண்டும், யார் ஏழைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படலாம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சட்டம் என்னவென்றால், அந்த ஊரிலே தகுதியானவர்கள் இருந்தால் அந்த ஊரில் தான் கொடுக்க வேண்டும், அந்த ஊரில் தகுதியானவர்கள் இல்லை, ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியானவர்கள் இல்லை எனும் பட்சத்தில் அவர்கள் வேறு ஊர்களுக்கு அதை டிரான்ஸ்பர் செய்யலாம். இதை இதுல இருந்து எடுக்கிறாங்க, தௌஹத் மின் அக்னியாகியும் துரது இலா ஃபுகராயிஹிம். இதற்கு மேல் அல்லாஹ் நமக்கு வாக்கு கொடுக்கின்றான், ஜக்காத்தோ சதக்காக்களோ நீங்கள் கொடுப்பதன் காரணமாக உங்களுடைய செல்வம் குறையாது, மாறாக கூடும். வட்டியை அல்லாஹ் அளிக்கின்றான், ஜக்காத்தை அல்லாஹ் வளர்க்கின்றான். அதற்கு மஹக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான்,
தஃப்ஸீர்களிலே வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடும் வட்டியின் மூலமாக வந்த பணம். மஹக் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். முதல்ல போகும் பொழுது கொஞ்சமா தான் தெரியும். ஒருத்தர் ஒரு இடத்துல வட்டிக்காக வேண்டி பணம் வாங்குறார், 100,000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறார், 1,000 ரூபாய் தானே இதுக்கு மாசம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வாங்குறார். இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, 1,000 ரூபாய் தானே மாசம் மாசம் ஈஸியா கொடுத்துடலாமே, நமக்கு அது ஒரு பெரிய காசு இல்லையே, அதனால 100,000 ரூபாயை வட்டிக்கு வாங்கியாச்சு. முதல்ல 1,000 ரூபாய் கொடுக்கிறார், 2வது மாதம் கொடுக்கிறார், 1 வருடம் கொடுக்கிறார், 2 வருடம் கொடுக்கிறார், ஆனால் முதல்ல கெட்டவே இல்லை. அதுக்கு என்னன்னே அவர் பார்க்கல. இவருடைய சிந்தனை பூரா எப்படி இருக்குது, இந்த 1,000 ரூபாய் கொடுக்கறதுல இருக்குது. கடைசியில ஒரு நேரம் இவருக்கு நெருக்கடி வருகிறது. அந்த நேரத்தில் இவர் முதல் பணம் அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை அடைக்க முடியாமல் திணறுகிறார். இப்ப இவருடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை விற்றால் தான் அந்த 1,00,000 ரூபாய் அடைக்க முடியும். இப்ப இவருக்கு எத்தனை விதங்களில் நஷ்டம் பாருங்க. இவர் இதுவரைக்கும் கொடுத்த 1,000 ரூபாயா கொடுத்திருக்கிறார் பாருங்க, அது அத்தனையும் நஷ்டம். இவர் ஏதாவது ஒரு பொருளை இப்ப விற்க போறாரு பாருங்க, அந்த விற்க போகக்கூடிய பொருளில் ஏற்படக்கூடிய நஷ்டம் அது ஒரு பக்கம். கடைசியில இவரிடத்திலிருந்து இந்த பொருளும் போய்விட்டது. இப்ப நேரம் இப்படி மாற்றி சிந்தித்து பாருங்கள், இவருக்கு 1,00,000 ரூபாய் நெருக்கடி ஏற்படும் பொழுது தன்னிடத்தில் இருக்கின்ற பொருளை இவர் விற்றுவிட்டார், வட்டிக்கு வாங்கல. இவருக்கு அந்த 1,000 ரூபாய் கொடுத்து கொண்டே இருந்தார் மாசம் மாசம், அது லாபம். இந்த பொருளை திடுதிப்புன்னு அப்போ கொண்டு போய் விற்கிறார், என்ன இவருக்கு நெருக்கடி அதிகம். முதல்ல கொஞ்சம் யோசிச்சு அதை விற்றார் அப்படின்னா கொஞ்சம் அதிக லாபத்திற்கே இவர் விற்றுவிடலாம். அந்த லாபத்திற்கு விற்றதற்கு பிறகு மாதம் 1,000 ரூபாயை வட்டிக்கு கொடுத்தார்ல, அந்த 1,000 ரூபாயை இவர் சேமித்து வைத்தார் என்றால் இவர் விற்ற பொருளை திரும்பி வாங்கிறார். இது எவ்வளவு எளிதான முறை! ஆனால் யூதர்களினுடைய ஒரு பெரிய மாயை இந்த வட்டியிலே முழு உம்மத்தையும் சிக்க வைத்திருக்கின்றார். யாரும் இதிலிருந்து விடுபட்டவர்களாக இல்லை. ஒரு நாடு வட்டியிலே சிக்கி இருக்கின்றது, ஒரு தனி மனிதன் வட்டியிலே சிக்கி இருக்கின்றார், ஒரு குடும்பம் வட்டியிலே சிக்கி இருக்கின்றது, வியாபாரங்கள் வட்டியிலே சிக்கப்பட்டிருக்கின்றது, எல்லாமே வட்டியிலேயே சிக்கிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், தான தர்மங்களை அதிகப்படுத்துங்கள், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய நிலையை மேம்படுத்துவான். அல்லாஹ்வே சொல்றான், இவ்வாறு நீங்கள் கொடுப்பதை அல்லாஹ்விற்கு கொடுத்த கடனாக கொடுங்கள். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அழகிய கடனாக கொடுங்கள், அல்லாஹுவை விட கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவதற்கு வேறு யாருக்கு அருகதை இருக்கிறது? நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு அற்புதமான பலனை அதற்கு தருகிறார். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து, வாமந்தும் பிருசுலி வாஸ்ஸர்துமூஹும், என்னுடைய ரசூலை நீங்கள் தகுந்த முறைப்படி அவரை மேன்மைப்படுத்தி அவரை சங்கைப்படுத்தி, வஅக்ரல்துமுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்விற்காக வேண்டி அழகிய கடன் கொடுத்தால், இரண்டு வாக்குறுதிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். இரண்டு வாக்குறுதிகள். முதலாவது என்ன தெரியுமா, லவ் கஃபிரன் அன்கும் சையிஆத்திக்கும், உங்களது பாவங்களை நான் மன்னித்து விடுகின்றேன். என்னையா இது, காசு கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படுது, காசு கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ் இந்த தர்மத்திற்கு எவ்வளவு பெரிய உயர்வை கொடுக்கின்றான். மாற்றப்படாதவைகளை மாற்றும் சக்தி சதக்காவிற்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கதிரை எதுவும் மாற்ற முடியாது, இல்ல இல்ல சதகத்து உத்வா, இரண்டே இரண்டு விஷயங்களுக்கு அதனுடைய சக்தி இருக்கின்றது, ஒன்று சதகா, இன்னொன்று துவா. ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, இதுதான் கதிர், இதுதான் அவனுக்கு இன்றைக்கு தலையெழுத்து. ஆனால் அல்லாஹ் மாற்றுகின்றான் சதகாவின் காரணமாக. அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுக்கின்றான், முதலாவதுல உக்கஃபிரன் அன்கும் சையாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். அடுத்ததுதான் ரொம்ப அற்புதமான கிஃப்ட், உல உதுகிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திஹல்அன்ஹார், கீழே சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளுக்கு மேல் கட்டப்பட்ட அற்புதமான சொர்க்க மாளிகைகளை உங்களுக்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன்.
வாக்குறுதி அளிக்கின்றேன். இம்மையிலும் அதற்கு பலன் கிடைத்து விடுகின்றது. மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தையே தருவதாக வாக்குறுதி அளிக்கின்றான். இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்பமான காசுகளுக்கு அடுத்தது அந்த காசை நம்ம சம்பாதிச்சிடலாம். எத்தனை வாக்குறுதி பாருங்க. நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுங்கள், அதற்கு நான் பகரம் கொடுத்து விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுங்கள், உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுங்கள், இதெல்லாம் கொடுத்தது போக நாளைக்கு சொர்க்கத்தை தாரே. இதுக்கு மேல என்ன வாக்குறுதி வேணும்? இதற்கு மேல் என்ன வாக்குறுதி வேணும்? இரண்டு மலக்குகள் வானிலிருந்து இறங்கி ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹும்மா ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் கொடுப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடு. ஒரு மனிதன் கொடுக்கின்றான் என்றால் அவனுக்கு இன்னும் இன்னும் பகரமாக கொடு. அல்லாஹும்மா ஆத்தி மும்சிக்கன் தலஃபா, யார் பிடித்து வைத்துக் கொள்கின்றானோ, கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவனுக்கு அழிவை கொடு. அதனால நம்முடைய பணங்கள் இந்த நேரத்தில் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், யாராவது ஒரு மனிதர் ஜகாத்தை மறுத்தால் இந்த உலகத்தில் அவர் முர்த்தத்தாகி விடுவார். ஒருத்தன் சொல்றான், நான் சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறேன், இதுல கொடுக்கறேன்னு என்ன இருக்கு என்று நினைத்து விட்டால் அவனுடைய பெயர் முர்த்தத், இர்த்திதாத், மதம் மாறியவர்களில் எழுதப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எல்லாத்தையும் கரெக்டா போய் ஜகாத்தை வாங்கிடுவாங்க. ஆள் அனுப்பி விட்டு ஜகாத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரியாக நடந்து கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வந்தவுடனேயே பல்வேறு விதமான குழப்பங்கள் நிலவியது. அதில் ஒரு குழப்பம் என்னவென்றால், நபிக்கு தானங்க ஜகாத்து கொடுக்கணும், ரசூலுல்லாஹ் இருந்தாங்க ஜகாத்த கொடுத்தோம், இனிமேல் எதுக்கு ஜகாத்த நாங்க கொடுக்கணும்? அபூபக்கருக்கு எதுக்கு ஜகாத்த கொடுக்கணும்? முதல்ல ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்ற குழப்பம் தான் முதல்ல வந்தது. அப்படி அதான் வந்துச்சு. ஹரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்ற அந்த குழப்பம் வரும் பொழுது உடனே ஒரு ஓபன் டிக்ளேர் ஒன்று பண்றாங்க, வெளிப்படையான அறிவிப்பு செய்றாங்க. லவ் காத்திலன்ன மம் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகா, தொழுகைக்கும் ஜகாத்திற்கும் இடையிலே யார் வேறுபாடு காட்டுகின்றானோ அவனோடு நான் இப்பொழுது போர் செய்ய போகின்றேன். போருக்கு டிக்ளேர் பண்றாங்க, போர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, கத கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமிர்து அன் உகாத்தில் அன்னாஸ் ஹத்தா யகூலு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லும் வரைக்கும் மக்களை விட்டு வைங்க, கலிமா சொல்லிட்டாங்கன்னா அவங்க மீது போர் இல்லை, அடுத்தடுத்து அவர்களுடைய கடமைகளை செய்ய விடுங்கள் என்று தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். வ ஹிஸாபுஹு அலல்லாஹ், அதற்கு பிறகு அல்லாஹ் அவரோடு பார்த்துக் கொள்வான் என்று. நீங்க என்ன ஜகாத்தை கொடுக்காட்டா போர் செய்வேன்னு சொல்றீங்களே, இது எப்படி சரி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு மாற்றம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு மாற்றம் அல்லவா? அது இல்லாம நீங்க ரொம்ப மென்மையான குணமுடையவர்கள் ஆச்ச, இந்த நேரத்தில் இவ்வளவு கடுமையான நிலையை எடுத்திருக்கின்றீர்களே, இது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைப்பாட்டை மறுக்கின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, என்ன இஸ்லாத்திற்கு முன்னால் வீரனாக இருந்தீர், இஸ்லாத்திற்கு வந்த பிறகு கோழையாக மாறிவிட்டீர், என்னையா நீர் எவ்வளவு வீரமிக்க ஆளு, நான் சொல்றத நீர் சொல்லி இருக்கணும், நீங்க சொல்லி இருக்க வேண்டியது, ஆனா நீங்க வந்து சொல்றீங்க கொஞ்சம் மென்மையா கடைபிடிங்க, கொஞ்சம் பரவாயில்லாம போங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன வழிமுறை? அடுத்து சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்த ஒரு ஒட்டகத்தினுடைய சிறு குட்டியை இப்பொழுது அவர்கள் தர மறுப்பார்களானால் நான் அவர்களோடு போர் செய்து அதை பிடுங்கிக் கொண்டு போவேன்.
அப்ப ஜகாத்தினுடைய சட்டம் எந்த அளவிற்கு கடுமையானது என்றால், தொழுகையை மறுப்பதை போன்று ஜகாத்தை மறுப்பவர்கள் முர்த்ததாக மாறிவிடுகின்றார்கள். ஜகாத்தை யார் கொடுக்கவில்லையோ அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட வேண்டிய நிலைமையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் ஏற்பட்டது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக வேண்டி ஒரு தனி குழு வைத்திருந்தார். ஜகாத் எவ்வளவு, என்னென்ன பொருள்கள் எப்படி கொடுக்கணும், எல்லாவற்றையும் கணக்கிடக்கூடிய ஒரு குழுவை வைத்து ஜகாத்தை வசூல் செய்தார். ஜகாத்தினுடைய சட்டம் இறுதியாக்கப்பட்டது ஹிஜ்ரி 8 தான், அப்பதான் முழுமையாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9 யமனுக்கு முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பும் பொழுதுதான் சொல்றாங்க, முஆதே முதலில் அவர்களுக்கு நீங்கள் ஈமானை எடுத்து சொல்லுங்கள், அதற்கு பிறகு தொழச் சொல்லுங்கள், அதற்கடுத்து ஜகாத்தை வசூல் செய்ய சொல்லுங்கள். ஜகாத் என்பது மிக முக்கியமான கடமை என்பதை இஸ்லாம் மிக கண்டிப்பாக வலியுறுத்துகிறது. இப்ப யார் மீது ஜகாத்து கடமை, ஜகாத்து கடமையாகுவதற்கு என்ன தகுதி வேண்டும்? முதலாவது அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும், யாருமே இங்கு அடிமை கிடையாது. இரண்டாவது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். மூன்றாவது அவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி சுவாதீனம் இல்லாதவர், புத்தி சரியா இல்லை அந்த மாதிரி ஆட்களுக்கு ஜகாத்து கடமை இல்லை. நான்காவது அவர் வயது வந்தவராக இருக்க வேண்டும், பருவமடைந்தவராக இருக்க வேண்டும். அலா ஹுர்ரின் முஸ்லிமின் ஆக்கிலின் பாலியின், நான்கு விதமான நிபந்தனைகள் ஜகாத் கடமையாவதற்கு. முதலாவது அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, மனநிலை பிறந்தவராக, மூளை சரியா வேலை செய்யாதவராக இந்த மாதிரி இருக்கக்கூடாது, வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும். இவர் இடத்தில் இவர் மீது ஜக்காத்து கடமை, எவ்வளவு நிசாப் இருந்தால் ஜக்காத்து கடமை, தங்கமாக இருந்தால் 87.5 கிராம் இருக்கணும், 87 கிராம் 480 மில்லிகிராம் இவ்வளவு வைங்கள, 87.5 கிராம் வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி அவரிடத்தில் இருந்தால் இப்போ ஜக்காத்து கடமையாகும். உதாரணமாக நம்முடைய வீட்டில் 11 பவுன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 11 பவுனுக்கும் கடமையாகும். இல்லைங்க அஜித்து, நீங்க என்ன கம்மியா சொல்றீங்க, இப்ப எல்லாம் 100 பவுன் தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 100 பவுனுக்கு நீங்க ஜகாத்து கொடுத்தா. இப்ப யாரும் குறைவா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்ல. அடுத்து வெள்ளி 612.5 கிராம், 612 360 மில்லிகிராம். இந்த இரண்டையும் வைத்து பொருளிலே எவ்வளவு ஜகாத், பொருளுக்கு எந்த ஜகாத்தா கணக்கிடுறாங்க அப்படின்னா, ஹனஃபியாக்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வழித்துறையை சார்ந்தவர்கள், வெள்ளிதான் ஜகாத்தினுடைய நிசாபை கணக்கிடுவதற்கு பொருளிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப 612.5 கிராம் வெள்ளி எவ்வளவு மதிப்பு, ஏறத்தாழ 40 ரூபாய்க்கு முன்ன பின்ன வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, 24,000 ரூபாய் யாருடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குதோ, பிக்சட் டெபாசிட்ல இருக்குதோ, கையில பணம் இருக்குதோ, பீரோல பூட்டி வச்சிருக்கிறோமோ, இதுக்கு கணக்கிட்டு 2.5% என்ன கொடுத்துடணும், என்ன கொடுத்துடணும், ஜக்காத்து கொடுத்துடணும். கொடுக்கல இல்ல, அடுத்தது செலவு இருக்குது, நான் கொடுக்க முடியாது, எனக்கு வேற வேற வேலை இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உல்லதீன யக்னிசூன அஸ்ஸஹப வல் ஃபில்லத்தை வமா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், யார் தங்கம் வெள்ளி பொருள் போன்றவைகளை சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹினுடைய பாதையிலே அதை தர்மம் செய்ய மறுப்பார்களோ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபபஷிர்ஹும் பியாதாபின் அலீம், கடுமையான நோவினை தரும் வேதனையை அவருக்கு சுபச்செய்தியாக சொல்லுங்கள். எப்படி செய்யப்படும், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீநாரி ஜஹன்னம, அவர்களை நரகிலே போடப்பட்டு, ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வலுஹூரும், அவர்களுடைய நெற்றியும் அவர்களுடைய விழாப்புறங்களும் அவர்களுடைய முதுகுப்புறங்களிலும் அவர்கள் சேர்த்து வைத்த தங்கம் வெள்ளி பொருள்களை நெருப்பு பாளங்களாக்கப்பட்டு அதை வைத்து சூடு போடப்படும். சூடு போட்டுக்கொண்டே மலக்குகள் சொல்லுவாங்களாம், ஹாதாமா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், எனக்கு வேணும், ஏன் பொருள், நான் சேமித்தது என்று சொன்னாயே, இது இவைகள் தான் அவை, பட்டுக்கொள். நீங்கள் சேமித்தவைகளை நீங்களே அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த நேரத்தில் மலக்குகளிடத்தில் சொல்ல வைப்பான். அதனால கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நாளை மறுமையில் சொர்க்கம் வேண்டுமா அல்லது நாளை மறுமையில் சூடு போடப்படக்கூடிய நரகம் வேண்டுமா?
நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பொருளுக்கு நாம் கொடுக்காத பட்சத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இரண்டு பெண்கள் வருகின்றார்கள், இருவரிடத்திலும் வளையல் இருக்கின்றது. நபி அவர்கள் கேட்டார்கள், எம்மா அந்த ரெண்டு வளையலுக்கும் நீங்க ஜகாத் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யார ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இவைகள் நெருப்பினால் ஆக்கப்பட்ட வளையங்களாக உங்களுக்கு போடுவதற்கு விருப்பமா? போட்டுக்கிட்டு. எனவே நாம் ஜகாத்தினுடைய அளவிற்கு தகுதி உடைத்தவர்களாக இருந்து, அநேகமா யாரும் 24,000 ரூபாய ஒரு வருஷத்துல மிச்சப்படுத்தி வைக்காம இருக்க மாட்டோம். அதுவும் இப்படிப்பட்ட நகரங்களில், மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம் மீது ஜகாத் கடமையாக இருக்கிறது. அப்படி ஜகாத்தை நாம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்புகளையும் எண்ணி பாருங்கள். ஜகாத்தை பதுக்கி வைக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் நினைத்து பாருங்கள். ஜகாத் எவ்வளவுக்கு கடமையாகுது, தங்கத்திலையும் சொல்லிட்டேன், வெள்ளியிலையும் சொல்லிட்டேன், பொருளையும் சொல்லிட்டேன். இப்போ ஜகாத்தினுடைய 1-2 சட்டங்கள், வருஷத்துல நம்மிடத்திலே ஒரு வருடம் முடிந்த பின்புதான் அந்த பொருளுக்கு ஜகாத் கடமையாகும், கரெக்ட். ஆனா ரமலானுடைய காலம், இந்த காலத்துல ஜகாத் கொடுக்கலாம் நம்முடைய உள்ளம் நாடுகிறது. அல்லாஹ் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மையை கொடுக்கின்றான், கொடுக்கக்கூடிய தான தர்மங்களுக்கு அபரிமிதமான நன்மையை கொடுக்கின்றான். காரணம், நான் போன ஜும்மாவில் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்க, அந்த ஏழு செயல்கள் அவைகள் ரெண்டு மூஜிபானி. யார் கலிமா சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், யார் கலிமா சொல்லவில்லையோ அவர்களுக்கு நரகம். இரண்டு சமமாக பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய நன்மைகள். ஒன்று, நன்மையை எண்ணியவருக்கு நன்மையினுடைய பலன் கிடைக்கிறது, தீமையை செய்தவருக்கு தீமையினுடைய பலன் கிடைக்கிறது. அதற்கடுத்து யார் நன்மையை செய்து விட்டாரோ அவருக்கு 10 மடங்கு, 2, 4, 1, 5. ஆறாவது இந்த ஜகாத்தினுடைய பிரச்சனை, இந்த சதக்காவினுடையது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் 1 கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு 100 மடங்கு நாம் அதிகமாக கொடுக்கின்றோம். அதனால இது ரமலானுடைய காலம், இன்னும் 100 மடங்கு நமக்கு வாய்ப்பை தரும். ரமலானுடைய காலத்துல தான் ஜகாத் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல, ஆனால் இது அற்புதமான வாய்ப்பு. இது இடையில தான் நம்ம இருக்கிறோம், ஜகாத் கொடுக்கக்கூடிய இடைநிலை, இடை வருடத்தில் இருக்கின்றோம். அப்போதும் இந்த நேரத்திலே ஜகாத் கொடுக்கலாம். வருடத்தை முடிந்து ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இடையிலும் கொடுத்து அந்த ஜகாத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதுபோல வீடு கட்டுவதற்காக வேண்டி பணம் வச்சிருக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி பணம் வச்சிருக்கிறோம், பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி பணம் வச்சிருக்கிறோம், எல்லாவற்றின் மீதும் ஜகாத் வாஜிபாகும், கண்டிப்பா கொடுக்கணும். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியில் உள்ளவர்கள், மிக ஏழ்மையில் உள்ளவர்கள், அந்த பிள்ளைகளினுடைய பணத்தை, உதாரணமா குமருக்காக வேண்டி வச்சிருக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி உள்ள பணத்தை நகையாக பொருளாக அவர்களுக்கு பாதுகாக்க முடியாததினால் தான் பாதுகாப்பதாக அவர்கள் வைத்திருந்தால் இப்ப ஜகாத் வாஜிபாக, ஆனால் தானே அதை சம்பாதித்து வைத்திருக்க முடியும் என்றால் கண்டிப்பாக அதுக்கு ஜகாத் கொடுக்கணும். அதுபோல அடமானம், அடமானமா நம்ம கொடுத்திருக்கிறோம், தங்கத்தை கொடுத்திருக்கிறோம், வெள்ளியை கொடுத்திருக்கிறோம், இவைகளுக்கு அடமானத்தில் இருக்கும் வரை ஜகாத் வாஜிப் இல்லை. இப்ப அடமானத்தை மீட்டிட்டோம், அடமானத்தை வாங்கியாச்சு, அடமானத்தை வாங்கியதற்கு பின்பு அடமானம் வைக்கப்பட்ட பொருளுக்கு அடமானம் வைத்த காலங்களுக்கு ஜகாத் கொடுக்கணுமா அப்படின்னா அப்ப ஜகாத், அப்பவும் ஜகாத் கடமை. ஃபிக்ஸட் டெபாசிட் ஜகாத் உண்டு, பிஎஃப்க்கு ஜகாத் கிடையாது. யார் யாருக்கு இந்த ஜகாத்தினுடைய பொருளை கொடுக்கணும் அதையும் அப்படியே ஒரு கிளான்ஸா பாத்துருங்க. பரம ஏழைகளில் ஃபுகரா, இன்னம சதகாத் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆரம்பிக்கின்றான். முதலாவது லில் ஃபுகரா, ஃபகீர்கள், ஏழைகள், பரம ஏழைகள். அடுத்ததால் மிஸ்கீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது சம்பாதிக்கின்றார்கள் ஆனால் போதவில்லை அவர்களுக்கு. ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருக்கின்ற வசூலகர்களுக்கு, இஸ்லாத்திற்கு வருகின்றோம் என்று ஆதரவு இருக்கின்ற, உள்ளம் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகின்ற இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு, சிலருடைய அபிப்பிராயப்படி அவர்கள் இப்போது இல்லை, எனவே அவர்
முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது என்பது சிலர்களுடைய அபிப்பிராயம். அடுத்தது அடிமைகளை உரிமை விடுவது. இந்த அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி இந்த நேரத்தில் நம்ம ஒன்ன கையில் எடுத்துக்கலாம், சிறைவாசிகளுக்காக வேண்டி ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம், சிறைவாசிகளை பிணையில் வெளியே எடுப்பதற்காக வேண்டி பெரிய அளவில் அது தேவைப்படுகிறது. அடுத்தது ஒல் காரி மீன, யார் கடனிலே மூங்கி மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களை கடனிலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி. அடுத்து உஃபி சபீலில்லா, அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்திற்காக வேண்டி பணி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலினுடைய இல்மை கற்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பணக்காரர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அல்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ் கொண்டு வராங்க. அடுத்தது வபினி சபீல், யார் வழிப்போக்கர்களாக இருந்து தங்களுடைய பணங்காசுகளை துளைத்து விட்டார்கள், அவர்கள் உண்மையிலேயே செல்வந்தர்கள், அவர்களுடைய ஊர்ல அவர்களுக்கு நிறைய காசு பணம் இருக்குது, ஆனா இங்க இருந்து ஊர் போற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏடிஎம் வந்ததற்கு பிறகு, நெட் பேங்கிங் வந்ததற்கு பிறகு, இது எல்லாம் வந்ததற்கு பிறகு இது ரொம்ப லேசா போச்சு, அவங்க எங்க இருந்தாலும் பணத்தை மாத்திக்கலாம். இருந்தும் எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒரு மனிதர் நிற்கின்றார். இப்ப அவர் செல்வந்தராகவே இருந்தாலும் அவருக்கு தேவையான பணத்தை ஜக்காத்திலிருந்து கொடுக்கலாம். மொத்தம் 8 நபர்களை நான் இங்கு பட்டியலிட்டு இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையால ரமலானுடைய முபாரக்கான மாதம் நம்மிடத்திலே வந்திருக்கின்றது. யார் யார் தங்களுடைய பொருள்களிலே ஜக்காத்தை கடமையாக்கி வைத்திருக்கின்றீர்களோ அவர்கள் இன்னும் காலங்கள் இருக்கின்றது. இந்த காலங்களிலே அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களுடைய ஜக்காத்தை வெளிப்படுத்துங்கள், தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள், யார் என்று அறிந்து கொடுங்கள். அப்படி கொடுக்கும் பொழுது முறைப்படுத்தி கொடுங்கள். முதன் முதலாக உங்களுடைய சொந்த பந்தங்களில் இருந்து ஆரம்பிங்க. நம்முடைய சொந்தத்தில் யார் ஜக்காத்துக்கு ரொம்ப தகுதியானவர்களாக இருக்கிறாங்க அதை கொடுங்க. இரண்டாவது, சமுதாயத்திற்காக வேண்டி எது மிகவும் தேவையாக இருக்கிறது அந்த பணிகளிலே யார் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒரு இப்ப என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னா, ஜக்காத்துடைய காசை பூரா சில்லறையா மாத்தி வச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, இது பிச்சைக்காரங்களை அதிகப்படுத்தும். அவன் கரெக்டா அடுத்த வருஷம் வந்துருவான். இதை செய்யாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யவில்லை. ஒரு மனிதனுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி ஒரு தொகை தேவைப்படுகின்றது, அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு முழுசா கொடுத்து அவனை தூக்கி விட்டுருங்க, அடுத்த தடவை அவன் ஜக்காத்து கொடுக்குற மாதிரி ஆக்கிடுங்க. ஒரு மனிதனுடைய கல்வி தேவைக்காக வேண்டி தேவைப்படுகிறது, அவன் இந்த கல்வியை கற்றால் அதற்கு பிறகு நல்ல வேலையிலே அவன் அமரலாம், அந்த கல்விக்காக வேண்டி உதவி செய்யுங்க. அப்படி உங்களுடைய ஜக்காத்தை முறைப்படுத்துங்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி சும்மா இந்த பிஞ்சு போன கைலி கடையில் போய் கேட்கிறது, எப்படி துணியை கேட்கிறது அப்படின்னா, உடுக்கிறதுக்கு ஒன்று, கொடுக்கிறதுக்கு ஒன்று. உடுக்கிறதுக்கு நல்லதாக வாங்கிக்கிறது, கடையில் கேட்கும் போதே இந்த கொடுக்குற மாதிரி ஏதாவது எடுத்து போடுங்க, அது 2 தடவை கொடுத்துட்டு 3வது தடவை பிஞ்சு போகும். நமக்கு மட்டும் நல்ல பொருளை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு கெட்ட பொருளை, கீழான ஒரு பொருளை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? சில சாரி, சில லுங்கிகள், இந்த மாதிரி பொருளை கடைகள்லையும் ஜக்காத்து பொருள்னே வச்சிருக்கிறாங்க. ஜக்காத்துக்காண்டின்னு கேட்டவொன்னா கரெக்டாக ஒதுக்கி அந்த கவுண்டருக்கு போங்க, அதில் உங்களுக்கு கொடுப்பாங்க, மேட்டர் முடிஞ்சது. என்னவா இவர் 100 ரூபால நிறைய வாங்கிட்டாராம். அல்லாஹ் அதை விரும்பவில்லை. தனால் விர்ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானவற்றையே நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுங்க. கடைசியாக ஒன்றை சொல்கிறேன், இந்த ஜகாத்துடைய பொருள் என்பது அழுக்கு. அழுக்கு அபாயகரமான பொருள், தீண்டத்தகாத பொருள். எதுவரைக்கும் நம்முடைய பொருளில் அது கலந்திருக்குமோ அப்போது மொத்த பொருளையும் அது அசுத்தப்படுத்திவிடும். எப்போது ஜக்காத்தை நீங்கள் வெளியிலே எடுத்து அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்களோ, உங்களுடைய பொருளுக்கு அஷூரன்ஸ் கிடைச்சிருது, பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் அதற்கு உத்தரவாதம் கொடுக்கின்றான், எந்த விதமான இழப்பிற்கும் அந்த பொருளை நான் உட்படுத்த மாட்டேன், உங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பேன். ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக, அதை வாங்குவதிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஃபுர் தவானான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.